பிரேசில் நாட்டில் வித்தியாசமான தோற்றத்தில் பிறந்த குழந்தை தான் கிளாடியோ இராடி ஒலிவிரா, எ மேன் வித் அன் அப்சைட் டவுன் ஹெட். ஒலிவிரா ஆர்த்ரோக்ரைஃபோசிஸ்ன்ற ஒரு விதமான ப்ராப்ளமோட பிறந்திருக்காரு. எந்த மாதிரினா, அவரோட ஜாயின்ஸ்லாம் ஒன்னா இணைஞ்சி தலை வந்து தலைக்கீழா, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்திருக்கு, அந்த மாதிரி பிறந்திருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா, கிளாடியோ இராடி ஒலிவிராக்கு உலகமே தலைக்கீழா தான். குழந்தை பிறந்த உடனே டாக்டர்ஸ்லாம் அவரோட அம்மா கிட்ட குழந்தைய இறக்க அனுமதிங்க, இல்லனா இந்த குழந்தை ஃபியூச்சர்ல தன்னோட சாவுக்காக ஏங்கும், அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவரோட அம்மா மரியா ஜோஸ் வீரா மார்டின்ஸ் அதுக்கு சம்மதிக்காம கிளாடியோவை பாதுகாப்பா பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. சொன்னதுக்கு நேர்மாறா ஒலிவிரா தன்னோட டே டு டே லைஃப்ல குட்டி குட்டி விக்டரிஸோட ஜெயிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அதுல அவர் கத்துக்கிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னோட வாயால பேனாவை வச்சு எழுதவும், சிஸ்டம்ல டைப் பண்ணவும், தன்னோட உதடுகளால போனையும் மவுசையும் ஆப்ரேட் பண்ண கத்துக்கிட்டதுதான். இந்த திறமையோட உதவியால எல் மண்டோ எஸ்டாயா கான்ட்ரமனோ த வேர்ல்ட் இஸ் த ராங் வே அரவுண்ட் அப்படின்ற புக்க சவுத் ஈஸ்ட் பிரேசில்ல சவு போலோன்ற ஒரு சிட்டியில பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அவர் அம்மா கிட்ட சில பேர் இவர் மூச்சு விட கஷ்டப்பட்டு இறக்க போறாருன்னு, இன்னும் சில பேர் இவருக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணாதீங்க, அவரே ஆட்டோமேட்டிக்கா இறந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே காதல வாங்காத அவரோட அம்மா அவரை சிறப்பா பாத்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபைராடி சண்டானால அக்கௌண்டன்ட்டும் முடிச்சிருக்காரு. அவரோட அன்யூஷுவல் ஷேப்போட காரணத்தினால இவரால் வீல் சேர் யூஸ் பண்ண முடியாம போயிருக்கு. இதனாலேயே இவர் தன்னோட முட்டியால தான் நடக்கிறாரு. அவரு தன்னை நான் ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு பெருமையாவும் சொல்லிக்கிறாரு. ஆமாங்க, இவர் ஒரு ஸ்பீக்கர், அதுவும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், வயசு 40 மேல. எனக்கு சயின்ஸ் மேல நம்பிக்கையே இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த உலகம் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒலிவிராக்கு மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பிடிக்காதான். சோ அதனாலதான் டிவி எப்படி ஆன் பண்ணணும், செல்லு ரேடியோ எப்படி யூஸ் பண்ணணும், இன்டர்நெட் கம்ப்யூட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவரே கத்துக்கிட்டாராம். இந்த மாதிரி வாழ்க்கை அவரை எல்லா சூழ்நிலையும் கைவிட்டாலும் தனக்குன்னு இருக்கிற டேலண்ட் பேச்சு திறமையை வளர்த்துக்கிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்காரு. அவரால் எப்படி பெருசாக சாதிக்க முடியும்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களாலையும் வீடியோ பண்ணுற என்னாலையும் பெருசாக இல்லைனாலும் நமக்கு உண்டான டேலண்ட் அடிப்படையில் சாதிக்க முடியும்.